ரெஃபரன்ஸ். அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 75 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டியுள்ளது. அவர் மற்றும் அவரது மனைவியின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்து வந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர் வீடு அவருக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றன. அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் சி விஜயபாஸ்கர் இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் விஜயபாஸ்கர் மீது அவரது மனைவி மீதும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, கே சி வீரமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் சி விஜயபாஸ்கர் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோவை, திருச்சி, புதுக்கோட்டை என மொத்தம் 45 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் 2016 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை 5 ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வருமானத்திற்கு அதிகமாக கிட்டத்தட்ட 39 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் அவரது மனைவி ரம்யா மகள் பெயரில் விஜயபாஸ்கர் அவர்கள் சொத்து வாங்கி குவித்திருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச பணத்தில் லஞ்சம் பணத்தின் மூலமாக அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலமாக பள்ளி, பொறியியல் கல்லூரி, செவிலியல் கல்லூரி என 14 கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகின்றார். பதவி காலத்தில் டிப்பர் லாரி, சிமெண்ட் கலவை இயந்திரங்கள், ஜேசிபி வாங்கியதாக எஃப்ஐஆர் தகவல் கூறப்படுகிறது. 7 டிப்பர் லாரிகள், 10 கலவை இயந்திரங்கள், 1 ஜேசிபி மதிப்பு மொத்தம் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் என்றும், அதே போல பல நிறுவனங்களில் பங்குதாரராக இருந்து வருவதாகவும், அதன் மூலம் கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் வரை அவருக்கு வந்து பங்கு கிடைப்பதாகவும், அதே போல 5 கோடி அளவுக்கு விவசாய நிலங்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும், மற்றும் சென்னை திநகர் வீடு மதிப்பு 16 கோடி ரூபாய் என்றும், மொத்தம் 90 சவரன் நகையின் மதிப்பு 75 ரூபாய் என்றும், பிஎம்டபிள்யூ காரின் மதிப்பு 65 லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல கொரோனா காலத்தில் மருத்துவ உபகரணங்கள் வாங்கி முறைகேடு நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தபோது மனைவி மற்றும் 2 மகள் பெயரில் 75 கோடிக்கு சொத்துகள் வாங்கி குவித்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை கணக்கின்படி 5 ஆண்டுகளில் சி விஜயபாஸ்கரின் வருமானம் 59 கோடி கணக்கிடப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் கடன், வங்கி கடன், காப்பீடு தொகை என 35 கோடி செலவு செய்துள்ளார். அப்படியெனில் சி விஜயபாஸ்கர் ரம்யாவும் 5 ஆண்டுகளில் செலவு போக மித்தம் 24 கோடி மட்டுமே சேர்த்திருக்க முடியும். ஆனால் வருமானத்தை மீறி 39 கோடி சொத்து சேர்த்துள்ளதாக விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எஃப்ஐஆர் தகவல் கூறுகிறது. ஆக மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், எப்போ உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிச்சோ அடுத்த கட்டமாக இந்த அதிரடி நடவடிக்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கிய முன்னணி, அதாவது நாளிதழ்களில், தொலைக்காட்சிகளில் வந்து சொல்லப்பட்டு கொண்ட தகவல் இதுதான். ஆனால் யார் மீது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. பலரும் சொன்ன தகவல் வந்து அந்த நம்ம சி விஜயபாஸ்கர் இவர் தான் சிக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே போல் சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அதிகமாகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக அரசை பற்றி அப்படின்னே சொல்லலாம். எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறீங்க அப்படி இப்படிலாம் ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. தற்போது சிக்கியிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்துக்கெல்லாம் அதிமுகவுடைய, அதாவது நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஊழல் செய்த அமைச்சர்களாக இருக்கட்டும், என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை, அதாவது பொதுமக்கள் வந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், செய்தியில் ஊடகங்கள் மூலயமா கேள்விகளை முன்வைக்கிறாங்க. மொத்த கடந்த கால ஆட்சியிலையும் அதிமுக ஊழல் மட்டும்தான் செய்துதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தொடர்ந்து இந்த நடவடிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து என்ன இது சம்பந்தமாக முக்கிய தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த அதிமுக வட்டாரமும் அரண்டு போயிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள், கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.